ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ஆல்ரெடி இதுக்கு ஒரு பிரேக் டவுனும் போட்டாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அந்த பிரேக் டவுன் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை, எனக்கு இன்னும் டீட்டெயிலாக இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் சேர்த்து இன்னொரு பிரேக் டவுன் போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அண்டு அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணியும் இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த செகண்ட் பிரேக் டவுனை இப்போ நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிரேக் டவுனில் நம்ம மிஸ் பண்ண நிறைய விஷயங்களை இந்த பிரேக் டவுனில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்க பாக்குறது கில்பர்ட் டைம்ஸ், நான் உங்க கில்பர்ட் பெல் மைக்கேல்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேரை ஆச்சரியத்தில் மூழ்கடிச்சிச்சு. எண்ட் கேமே டைட்டிலாக போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், இந்த எண்ட் கேம் வருமா, ரொம்ப சிம்பிளாக இருக்கே, இதெல்லாம் வச்சு ஒரு டைட்டில் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ட்ரெய்லரோட ஓப்பனிங் சீன் பார்த்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க்கு தாங்க. அதாவது அவருடைய டேமேஜான ஹெல்மெட்டில் நம்ம பெப்பர் பாட்ஸுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப ட்ரை பண்ணி வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மெசேஜ் நம்ம பெப்பர் பாட்ஸுக்கு போய் சேருமா அப்படிங்கிறதும் ஒரு குவெஸ்டின் மார்க் தான். அப்படி சேர்ந்தா அங்கே பெப்பர் பாட்ஸ் உயிரோடு இருப்பாங்களா அப்படிங்கிறதும் ஒரு குவெஸ்டின் மார்க் தான். அண்ட் இந்த சீனில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டோனி ஸ்டார்க் போட்டுட்ருக்க அந்த ஷர்ட், ஐ மீன் பனியன், அதே பனியனை தான் நம்ம அயன்மேன் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்தது பார்த்திங்களா 2008 அந்த படத்துலையும் போட்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அண்டு அந்த இடத்துல அந்த பனியில் அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து சர்வை பண்ண முடியாமல் ஒரு ரெஸ்கியூக்கு ஆள் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தார். ஃபைனலாக தன்னைத்தானே ரெடி பண்ணிட்டு தான் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்தார். ஸோ மோஸ்ட்லி டோனி ஸ்டார்க்கு இங்கே அவருடைய ஓன் நாலேஜை யூஸ் பண்ணியும் எஸ்கேப் ஆக நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நம்ம தோர் ஹெல்ப் பண்ணலாம், அண்டு ராக்கெட் ராக்கோன் வந்து நம்ம தோர்கிட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணலாம், டாக்டர் சேஞ்சு ஹெல்ப் பண்ணலாம், பெப்பர் பாட்ஸ் ஹெல்ப் பண்ணலாம், கேப்டன் மார்வல் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே சொல்லியிருந்தேன். ஈவன் இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குங்க, நம்ம வேல்கரியும் அந்த பேலன்ஸ் ஆஸ்கார்டியன்ஸ் கொஞ்சம் பேர் வந்து ஒரு சின்ன ஷிப்பில் வந்து தப்பிச்சு போனாங்க பார்த்தீங்களா, அந்த ரெஸ்கியூ ஷிப்பு கூட நம்ம டோனி ஸ்டார்க்கை மீட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு போக வேறு இடம் கிடையாது. கண்டிப்பாக ஸ்பேஸ்லேயே அவங்களும் சுற்றிட்டு இருந்தாங்கன்னா டோனி ஸ்டார்க்கை மீட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. டோனி ஸ்டார்க் நம்ம வேல்கரி மற்றும் பேலன்ஸ் இருக்கிற அந்த ஆஸ்கார்டியன் ஷிப்பில் தப்பிச்சு போகவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் எது நடந்தாலும் டோனிக்கு இருக்கிற மாஸ் போயிடும். டோனி ஸ்டார்க்கோட கேரக்டர் எப்படின்னா மற்றவங்க ஹெல்ப்பை நாட மாட்டார். ஸோ அவரே தன்னைத்தானே பாதுகாத்துக்க நிறைய டெக்னாலஜிஸ் கையில் வச்சுருக்காரு. ஸோ இந்த இடத்துல வேறு யாராவது ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா டோனி ஸ்டார்க்கு இருக்க மரியாதை போயிடும். அண்டு டோனி ஸ்டார்க் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா பெனேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஷிப்பு, அந்த ஷிப்பு ஒன்றும் சாதாரண ஷிப்லாம் கிடையாது. நிறைய பேர் வந்து இது மிலானோ ஷிப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க, அது மிலானோ கிடையாதுங்க, பெனேட்டர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மார்வலில். ஸோ இந்த ஷிப்பில் தான் நம்ம டோனி பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் ஸ்பேஸில் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெனட்டர் அப்படின்ற ஷிப்பு லைட் ஸ்பீடை விட ரொம்ப வேகமாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்பீடு இல்லை, மேபி அந்த ஷிப்பில் பார்த்தீங்கன்னா தேவையான பவர் இல்லாமல் இருக்கலாம், அண்டு அந்த ஷிப்பு டேமேஜ் ஆகி கூட இருக்கலாம். ஸோ டோனி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு தன்னுடைய மரணத்தை எதிர்பார்த்து டெத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற ரேஞ்சில் தான் இருக்கார். ஸோ நமக்கு காலி அப்படின்றத அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் படத்தில் அப்படி காட்ட மாட்டாங்க. கண்டிப்பாக டோனி ஏதாவது யோசிப்பார், அங்கேருந்து தப்பிச்சு போக நிறையவே வழிகள் இருக்குது. ஒன்று யாராவது ஹெல்ப் பண்ணணும், இல்லை டோனியே வந்து தன்னைத்தானே பாதுகாத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பணும். ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம தேனஸ் டேமேஜான காண்ட்லெட்டோட அந்த பூக்களை உராசிக்கிட்டே போகிறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல நம்ம தேனஸ் விவசாயம் செய்வார் அப்படின்ற மாதிரி காமிக்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு விவசாயத்தில் தான் ஈடுபடுறாரு நம்ம தேனஸ். சொல்ல முடியாது, தேனஸ் இந்த இடத்துலையும் விவசாயம் பண்ணவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸில் நம்ம கேப்டன் அமெரிக்கா, பிளாக் விடோ எல்லாம் உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆஃப் ஆஃப் யூனிவர்ஸ் அழிஞ்சதை பற்றியும் நம்ம பிளாக் விடோ சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம கேப்டன் அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா பக்கிக்காகவா இல்லை எல்லாருக்காகவான்னு தெரியல, பட் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, அழுதுகிட்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பேனர் யாரெல்லாம் நமக்கு தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அதில் நம்ம ஸ்காட் லேங், ஷூரி, ஸ்பைடர்மேன் இவங்க மூணு பேர் ஃபோட்டோஸ்லையும் மிஸ்ஸிங் அப்படின்னு வருது. இதுக்கு முன்னாடி போட்ட பிரேக் டவுனில் ஏன் ஷூரியை பற்றி பேசலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஷூரி சாகலைங்க, ஷூரி உயிரோட தான் இருக்காங்க. ஆனால் நம்ம ப்ரூஸ் பேனருக்கு ஷூரி எங்கே இருக்கிறாங்கன்றது தெரியலையா, இல்லை ஷூரி ஹிட்டனில் இருக்காங்களா அப்படிங்கிறது இன்னும் நமக்கு கிளியராக தெரியல. ஒருவேளை இது வந்து மார்வலோட ஒரு ட்ரிக்ஸாக கூட இருக்கலாம், நம்ம ஷூரியை பற்றி யோசிக்கணும், ஷூரியை பற்றி சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கூட. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் மூவியில் ஹல்க்கு வராமல் இருக்காமிச்சுட்டு அப்புறம் காட்டவே இல்லை பார்த்தீங்களா, ட்ரெய்லரில் இருந்தார் ஆனால் மூவியில் வரல, அந்தமாரி ஒரு விஷயமா கூட ஷூரி இருக்கும்.
ஆனால் என்னால் 100% ஷூராக சொல்ல முடியும் ஷூரி இவரோட தான் இருக்காங்க, படத்தில் நமக்கு அதை கிளியராக காட்டுவாங்க. அண்டு நம்ம ப்ரூஸ் பேனர் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து வந்து மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. பட் அதுக்கப்புறம் ஸ்காட்லாந்து திரும்ப வந்துடுவார். அதேமாதிரி தான் நம்ம ஷூரியும் பார்க்குறாரு, ஷூரியும் திரும்ப வந்துடுவாங்க. அண்டு நிறைய பேர் ஷூரி தேனஸோட ஸ்னாப்பில் இறந்து போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரூமர்ஸை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அது சான்ஸே இல்லை. அப்படி ஷூரி இறந்து போயிருந்தால் கண்டிப்பாக நமக்கு அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்லேயே காமிச்சிருப்பாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸோட எம்டி ஹால் காட்டுறாங்க. அதில் சூரிய ஒளி அதாவது சன்ஷைன், ஸோ அந்த இடத்துல இன்னொரு ஹோப் இருக்குது. ஸோ அந்த இடத்துல சூரியன் உதயமாகுது அண்டு அங்கே இன்னொரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லாமல் சொல்கிறாங்க மார்வல். அண்டு தார் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மொத்த ஹோப்பையும் மொத்த கான்ஃபிடென்ட்டையும் லூஸ் பண்ணிவிட்டு வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டுருக்காரு. ஈவன் அவருக்கு பார்த்தீங்கன்னா லோக்கி ஆஸ்கார்டியன்ஸ் நிறைய இழப்புகள் இருக்குது. அண்டு அடுத்த சீனில் நம்ம நெபுலா நிற்கிற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருக்காங்க. நம்ம நெபுலா டோனி கூட இருந்தால் ஏன் ஃபஸ்ட் சீனில் நம்ம டோனி கூட நெபுலாவை காமிக்கல? டோனியை அவர் தனியாக இருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஒருவேளை நெபுலா டோனியை காப்பாற்றுறதுக்காக ஹெல்ப்புக்காக வெளியே போயிருப்பாங்களோ, அப்படி போயிருந்தா நெபுலா கூட டோனியும் போயிருக்கலாமே. ஏன் டோனியையும் நெபுலாவையும் ஒன்றா காமிக்கல? அது இல்லாமல் நம்ம நெபுலா பார்த்தீங்கன்னா யாரோட ஷோல்டர்லேயோ கை வைக்கிறாங்க. ஸோ அது யார்? கண்டிப்பாக அயன்மேன் இல்லை. அவங்க ஏதோ ஒரு சூட் போட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை அது கேப்டன் அமெரிக்காவாக இருக்குமா? கேப்டன் அமெரிக்காவாக இருக்கணும்னா இவ்வளோ தூரம் வந்து போகிறவங்களுக்கு டோனி ஸ்டார்க்கு கூட்டிகிட்டு போகும் வாய்ப்புகள் இருக்கே. ஸோ நெபுலா டோனி ஸ்டார் கூட இருக்காங்களா இல்லையா, இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இந்த ட்ரெய்லரில் நமக்கு இருக்குது. சொல்ல முடியாது அடுத்த ட்ரெய்லரில் நெபுலா எங்கே இருக்கிறாங்கன்றத நமக்கு கிளியராக சொல்லலாம். அடுத்த சீனில் நம்ம ஹாக்காய் வழக்கம் போல் பவ் அண்ட் ஆரோ இல்லாமல் புதுசாக ஸ்வாட்ல வந்து நிற்கிறாரு. நிறைய பேரை கொண்டுட்டாரு. நம்ம கேஷ்லிஸ்ட்டில் செனடாவும் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அந்த செனடாவையும் வந்து கொண்டுட்டு தான் நம்ம ஹாக்காய் நிற்கிறாரு. ஸோ ஏன் கொன்னாரு, எதுக்கு கொன்னாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒருவேளை அந்த செனடா பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்காயோட ட்ரெய்னராக இருக்கலாம். ஸோ ஹாக்காய் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃபேமிலியை மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத பேக்ரவுண்டில் நம்ம கேப்டன் அமெரிக்கா சொல்கிறாரு. ஸோ ஹாக்காயோட ஃபேமிலி எப்படி இறந்தாங்க? ஒருவேளை தேனஸோட ஸ்னாப்பில் இறந்தாங்களா இல்லை யாராவது சதி பண்ணி கொண்டுட்டாங்களா? ஸோ இது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஹாக்காய் நார்மலாக இல்லை, அதை மட்டும் நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. ரோனின் அப்படின்ற கேரக்டரில் பார்க்குறவங்களெல்லாம் கொண்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு வேளை ஹாக்காய் வந்து பழி வாங்குறாரா இல்லை அவர் ட்ரைனிங் போன இடத்துல அவருக்கு எதாவது இஷ்யூஸ் இருக்கா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜப்பானில் அவர் இருக்கிறது வந்து நமக்கு கிளியராக தெரியுது. வழக்கம் போல் நம்ம பிளாக் வீடோ தான் நம்ம ஹாக்காயை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்கும்? பிளாக் வீடோ கூட ஹாக்காய் வருவாரா? ஒருவேளை ஹாக்காய் தேனஸால் தான் என் ஃபேமிலி செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேனஸை பழி வாங்குறதுக்காக இந்த ட்ரைனிங்கில் வந்து அட்டன் பண்ணியிருக்காரா? எல்லாமே ஒரு மர்மமாகவே வச்சுருக்காங்க இந்த ட்ரெய்லரில். ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் வீடோவும் கேப்டன் அமெரிக்காவும் பேசிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிளான் இருக்குது, இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் வரும் அப்படின்ற மாதிரி பிளாக் வீடோ சொல்கிறாங்க. நம்ம கேப்டன் அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நான் செய்ய தான் போகிறேன், ஈவன் அவர் ஒரு குழப்பத்தில் இதை செய்கிறேன் ஆனால் என்னென்னு எனக்கு தெரியாமல் தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவருக்கு தெரியாத ஏதோ ஒரு பிளானில் தான் இறங்குறாரு. ஸோ அது கொஞ்சம் சீரியஸான ரிஸ்க்கான பிளான் அப்படிங்கிறதும் தெரியுது. அண்டு பெக்கியோட ஃபோட்டோவை அவர் எடுத்து பார்க்கறதுலே தெரியுது நம்ம கேப்டன் அமெரிக்கா ரிஸ்க் எடுக்க போகிறாரு. அதாவது இந்த பிளான் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவை இழக்கிற மாதிரி ஒரு பிளானாக கூட இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி கேப்டன் அமெரிக்கா ஃபஸ்ட் பார்ட்டில் பெக்கியோட ஃபோட்டோ பார்த்த மாதிரி தான் இங்கேயும் பார்க்குறாரு. அங்கேயும் தான் இறந்துருவேன் அப்படின்ற நம்பிக்கையில் தான் அந்த பெக்கியோட ஃபோட்டோ பார்க்குறாரு. இங்கேயும் பார்க்குறாருன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குது. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கேப்டன் அமெரிக்கா நம்ம விண்டர் சோல்ஜரில் போட்டிருக்கா அந்த சூட்டை போட்டிருக்காரு, ஸ்டெல்த் சூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இந்த சூட்டை ஏன் இவர் போட்டுட்ருக்காரு, எப்படி அலோவ் பண்ணாங்க, அந்த ஸ்டார் திரும்ப எப்படி கேப்டன் அமெரிக்கா கிடச்சிது? சரி, ஒருவேளை இது வந்து டைம் ட்ராவல் பண்ணி பேசிகிட்டு இருக்க ஒரு கான்வர்சேஷனாக இருந்தால் பிளாக் வீடோ மட்டும் எப்படி அதே ஒயிட் ஹேரில் இருக்காங்க? பிளாக் வீடோவுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை, கேப்டன் அமெரிக்கா கிட்ட மட்டும் ஏன் அந்த மாற்றம் இருக்குது? சொல்ல முடியாது. இதுவும் நம்மளை ட்ரிக் பண்ணுறதுக்காக இந்த ட்ரெய்லரில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா அதே அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வரல ஹல்க் வந்தார் ட்ரெய்லரில், ஆனால் மூவியில் வரல பார்த்தீங்கன்னா அந்தமாரி ஒரு சீனாக கூட இது இருக்கலாம். அண்ட் அடுத்த சீனில் நம்ம அவெஞ்சர்ஸ் அப்படின்ற லோகோ பார்த்தீங்கன்னா உடஞ்சி போன பீசஸ்லேருந்து ஒன்றா சேர்ற மாதிரி நம்ம காமிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த படத்தில் கண்டிப்பாக எல்லா அவெஞ்சர்ஸும் ஒன்றா சேருவாங்க அப்படிங்கிறத நமக்கு தெல்ல தெளிவாக காட்டுறாங்க. ஸோ இது வரைக்கும் காமிச்சதெல்லாம் வித்தியாசமாக காமிச்சிட்டு உடஞ்ச பீசஸ்லேருந்து பீசஸ்லாம் திரும்ப ரிட்டர்ன் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவெஞ்சர்ஸ் அப்படின்ற லோகோ நமக்கு காமிக்குதுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல அவெஞ்சர்ஸ் எல்லாருமே ஒரு பீரியடில் ஒரு இடத்துல ஒன்றா சேர்ந்து தேனஸுக்கு எதிராகவோ இல்லை எந்த வில்லனாக இருந்தாலும் அந்த வில்லனுக்கு எதிராகவோ நிற்பாங்க அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக காட்டுறாங்க. அடுத்து நம்ம ஆண்ட்மேனோட என்ட்ரி. ரொம்ப ஆச்சரியமான இந்த ஆண்ட்மேனோட என்ட்ரி. நம்ம கேப்டன் அமெரிக்கா நம்பவே இல்லை, பட் பிளாக் வீடோ அவன் வெளியே தான் நிற்கிறான் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்கிறாங்க. ஆண்ட்மேனோ நான் உள்ளே வரப்போகிறேன் கேட்டு தரேங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
இதில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ நம்ம ஆண்ட்மேன் மட்டும் சந்தோஷமாக இருக்கார் கவனிச்சிங்களா, ட்ரெய்லரில் எல்லாருமே வந்து சீரியஸாக அழுதுகிட்டு இருக்காங்க, ஆண்ட்மேன் மட்டும் சந்தோஷமாக இருக்காங்கன்னா ஆண்ட்மேன் கிட்ட ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்குது, எல்லாரையும் திரும்ப கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ற பிளானில் தான் நம்ம ஆண்ட்மேன் காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இங்கே இன்னொரு பாயிண்ட் இருக்குங்க, நம்ம ஆண்ட்மேனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஸோ அவர் குவாண்டம் ரியல்மிலிருந்து வெளியே வந்திருக்காரு, வந்த உடனே நேராக கேப்டன் அமெரிக்கா வந்து பார்க்குறாரு. அண்ட் அவருக்கு நம்ம ஜெனட் செத்ததும் தெரியாது, நம்ம வாஸ்ப் செத்ததும் தெரியாது, நம்ம ஹேங் பீம் செத்ததும் தெரியாது. ஸோ இவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க, என்ன நடக்குது, எங்கே நிறைய பேர் ஆளை காணோம், இதெல்லாம் கேட்கறதுக்காக தான் நம்ம கேப்டன் அமெரிக்கா கிட்ட ஆண்ட்மேன் வராரு. ஸோ எல்லாருமே செத்துட்டாங்க, அவங்கள என்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் இவர் வரல. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஆண்ட்மேன் ஒரு பிளான் போட்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் எல்லா வேலைகளும் நடக்கும். ஸோ என்ன அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, இது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாகவும் வந்திருக்கும், ஏன்னா அது ட்ரெய்லரில் எல்லாருமே துக்கமாக இருக்காங்க, இவர் மட்டும் ஜாலியாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா துக்கமாக இருக்க எல்லாருக்குமே அங்கே என்ன நடந்தது, எத்தனை பேர் செத்தாங்கன்றது தெரியும், ஈவன் எல்லாருமே செத்துட்டாங்கன்றதும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம ஆண்ட்மேனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது, அப்போ தான் குவாண்டம் ரியல்மிலிருந்து வெளியே வந்திருக்காரு. ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத கேட்கறதுக்காக தான் நம்ம ஸ்டீவை மீட் பண்ண வராரு ஆண்ட்மேன். ஸோ இது வந்து மெயின் ட்ரெய்லர் கிடையாதுங்க, நிறைய ப்ரெஷர் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக மார்வல் ரொம்ப அவசர அவசரமாக ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை போட்டு இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒஃபிஷியல் மெயின் ட்ரெய்லர் வரும்போது நமக்கு பல விஷயங்கள் வந்து தெரிய வரும், சொல்ல முடியாது அங்கே தெரிய வரும் நம்ம டோனியோ நெபுலாவோ ஒன்றா இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரேக் டவுன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. We'll be right back.